ராஜீவ்காந்தி இளைஞர் மேம்பாட்டு நிறுவன இயக்குநர் பொறுப்புக்கு RSS காரர் நியமிக்க துடிப்பதாக பாஜக அரசுக்கு திமுக கண்டனம். தேர்தல் நடத்தை விதிகளை மீறி நடத்தும் நேர்காணலை உடனே ரத்து செய்ய வலியுறுத்தல். தமிழ்நாட்டில் சில மாவட்டங்களில் 5 நாட்களுக்கு காற்றுடன் கனமழைக்கு வாய்ப்பு, இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல். சேலம், காஞ்சிபுரம், புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்களில் பரவலாக மழை. வெப்பம் தணிந்து குளிர்ச்சி நிலவுவதால் மக்கள் மகிழ்ச்சி. கோடை வெயிலிலிருந்து தப்பிக்க மலைப்பிரதேசங்களுக்கு படையெடுக்கும் மக்கள். கொடைக்கானல் மற்றும் ஏற்காட்டில் இயற்கை அழகை ரசித்து உற்சாகம். திண்டுக்கல்லில் 1 மூட்டை எலுமிச்சை 8000 ரூபாய்க்கு விற்பனை, வரத்து குறைவால் 3 மடங்கு உயர்ந்தது. வெறுப்பு பேச்சு தொடர்பாக அண்ணாமலை மீது சேலம் நீதிமன்றத்தில் மேலும் ஒரு வழக்கு, அரசு அனுமதி கிடைத்ததால் விரைவில் சம்மன். ஸ்டாலின் தலைமையிலான கடந்த 3 ஆண்டுகால ஆட்சியில் 28,000 அடுக்குமாடி குடியிருப்புகள் திறப்பு, தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் புதிய சாதனை. கடும் எதிர்ப்புக்கு மத்தியில் இந்த ஆண்டும் பட்டின பிரவேசம் மேற்கொள்கிறார் தருமபுரம் ஆதீனம். வரும் 30ஆம் தேதி பல்லக்கில் ஆதீனத்தை பக்தர்கள் சுமந்து செல்கின்றனர். நாடு முழுவதும் 96 தொகுதிகளில் நாளை 4ஆம் கட்ட தேர்தல், வாக்குப்பதிவுக்கான ஏற்பாடுகளில் தேர்தல் அதிகாரிகள் தீவிரம். கூடலூர் நாடுகாணி மையத்தில் மலை குன்றுகளுக்கிடையே ஜிப்லைன் சுற்றுலா தொடக்கம். 1 கிலோமீட்டர் கம்பியில் தொங்கியபடி சாகச சுற்றுலா, மக்கள் ஆர்வம். பாலியல் புகாருக்கு ஆளான மேற்கு வங்க ஆளுநர் பதவி விலக வேண்டுமென மம்தா பானர்ஜி வலியுறுத்தல். ஆனந்த் போஸ் ராஜினாமா செய்யும் வரை ஆளுநர் மாளிகைக்கு செல்லப்போவதில்லை என்று உறுதி. ஆந்திராவில் நடிகர் அல்லு அர்ஜுன் மீது போலீஸ் வழக்கு, நந்தியால் தொகுதியில் தேர்தல் நடத்தை விதிகளை மீறிய புகாரில் நடவடிக்கை. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.